சூப்பராக இருக்கு ப்ரோ. விஎஃப்எக்ஸ் ரொம்ப கம்மியாக ட்ரெயிலரில் காட்டினாங்க, ஆனால் அந்தமாரி படம் கண்டிப்பாக இல்லை. வந்து தியேட்டரில் பாருங்கள், விஎஃப்எக்ஸ் கொளுத்திட்டாங்க. பி ஃபேனால் பி ஃபேனு பிஏ ஃபஸ்ட்டே கொண்டாங்க, பொம்பளியே கடைசியாக வந்து அடித்தான் அவன் தான் பாசாங்க கத்துறாங்க. இருக்கிற 10 பேரும் கத்துறாங்க, பீகாக தான் கத்துறாங்க. கண்டிப்பாக வாங்க, படம் சூப்பராக நல்லாயிருக்கு ப்ரோ. ஃபஸ்ட் ஃபைவ் பார்ட்டோட சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. என்ன புதுசாக கான்செப்ட் எடுத்து வந்து பண்ணியிருக்க ட்ரை பண்ணியிருக்காங்க? அதெல்லாம் அல்டிமேட் ப்ரோ, ஒன்றுமே குறையே சொல்ல முடியாது, அச்சிக்கவே முடியாது, பயணமாக சொல்லலாம். இது வந்த பாட்டில் இந்த பாட்டு பெஸ்ட்டாக இருக்க மாதிரி, ஏன்னா சென்டிமெண்ட் நிறையா இருக்குது எனக்கு. ப்ளஸ் ஹீரோயிசம் கூட ரோபோட்டிக் கிராஃபிக்ஸ் அல்டிமேட்டாக இருக்குது. விஎஃப்எக்ஸ் அது எப்பவுமே வேறு லெவலில். ஏன்னா ஃபிஃப்த் பார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த விஎஃப்எக்ஸ் அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சீனை மொத்தமாக ஒரு கிளம்ஸியாக கண்ணுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. இது வந்து அப்படி இல்லாமல் ஒரு பிளான் கரெக்டாக இருந்துச்சு, எல்லாம் கண்ணுக்கு ஒரு எந்த வழி நம்ம நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சீன், அந்த விஎஃப்எக்ஸ் அவங்க வரது, இந்த ஹியூமன்ஸ்க்கு ரோபோட்ஸ்க்கு இன்ட்ராக்ஷன், அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. வேறு லெவல் ஆனால் பிச்சு ஒரு வீச்சு என் தலைவன் அப்படியே வெயிட் காட்டினா ஆக்டிபோஸ் ப்ரைம்லாம் வேறு லெவலில் எத்தான் இருந்துச்சு. நல்ல டேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட் டைம் பண்ணேன், பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன், செம்மையாக இருந்துச்சு. லாஸ்ட் எம்பி தலைவன் தெரிக்க விட்டான், நீங்கள் இங்கே நின்று பேசுறதோட நான் பேசுகிறதோட பார்க்கறதோட நீங்கள் வந்து பார்த்தா தான் பயமாக இருக்கும். கிளைமேக்ஸ் என்ட்ரி சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் என்ட்ரி பொதுவாக பம்பிள் பீனாலே எல்லாருக்கும் ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும், ஸோ அதனால் அது ஒரு நல்ல வைபாக இருந்துச்சு. விவேக் சொல்லிக்கிற மாதிரி இல்லை ப்ரோ, ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கல, ஏன்னா அது ப்ரீக்வல் நாங்கள் 94 நடக்கிற கதை இருந்தாங்க. ஆனால் இது பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க, செம்மையாக இருந்துச்சு. வந்தது ஆர்டிமஸ் ப்ரைம் நினச்சி தான் வந்தேன், ஆனால் கிளைமேக்ஸில் வந்து பம்பிள் பீ வேறு மாதிரி தூக்கிட்டு போயிட்டாரு. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம், தமிழ் டப்பிங் அந்த மாதிரிலாம் அது கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கிலீஷில் சில வார்த்தைகள் வந்து நம்ம அப்படியே தமிழ் டப் பண்ண முடியாதுங்களா, அதனால் ஒன்று ரெண்டு வார்த்தை மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி நம்ம சின்ன பசங்களுக்கு போய் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு டப்பிங் போட்டிருக்காங்க. ஆனால் பயங்கரமாக இருக்குது, டப்பிங்கில் எந்த குறை சொல்கிற மாதிரி இல்லை. விஎஃப்எக்ஸில் எப்படி ப்ரோ பண்ணியிருந்தாங்க? அதெல்லாம் அல்டிமேட் ப்ரோ, ஒன்றுமே குறைய சொல்ல முடியாது, அச்சிக்கவே முடியாது, பயணமாக சொல்லலாம். முன்னாடி 6 படம் வந்துருக்குது, அதில் நீங்கள் பம்பிள் பீ பார்த்தா மட்டுமே இது புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்கணும் இல்லை, பார்த்துருந்தாலும் நோ ப்ராப்ளம். பம்பிள் பீ பார்த்துட்டு பார்த்தா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக புரியும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாட்டு லீட் ஏதாவது கொடுத்துருக்காங்க? கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. சீக்குவல் எதுக்காக சீக்குவல் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, எதுக்காக வருது. ட்ரெய்லரில் நான் ஆக்சுவலி படம் பார்க்கும்போது ஒரு ஏதோ அனிமே இந்த பொம்மை படம் மாதிரி இருந்துச்சு அந்த விஎஃப்எக்ஸ்லாம். இது கொஞ்சம் பரவாயில்ல, மேபி அதை பார்த்துட்டு வந்தால் நல்லாயிருக்கும். என்ன போது ஆட்டோ பாட்ஸு, அதுக்கப்புறம் அந்த புதுசாக அது மேக்ஸிமம் அதான் புதுசாக வந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் உயிரோடு இருக்காங்க, யாரும் சொல்லிக்கல. படத்துல வந்து ஒரு ஃபால்ட் இருக்குமா? என்ன டப்பிங் வாய்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க, அது ப்ளஸ் பாயிண்ட்டு. ப்ளஸ் சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஓகே ப்ரோ, ஓவரலாக படம் எப்படி இருக்கு பார்க்கலாம்? 9 out of 10. ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் ஃபிலிம்க்கு ஏதாச்சும் கண்டிப்பாக லீட் இருக்கு, அடுத்த பாட்டு. ஓகே, இதோட முடியல, அடுத்த பாட்டு சூப்பராக இருக்கு ப்ரோ. விஎஃப்எக்ஸ் ரொம்ப கம்மியாக ட்ரெயிலரில் காட்டினாங்க, ஆனால் அந்தமாரி படம் கண்டிப்பாக இல்லை. வந்து தியேட்டரில் பாருங்கள், விஎஃப்எக்ஸ் கொளுத்திட்டாங்க. பி ஃபேனால் பி ஃபேனு பிஏ ஃபஸ்ட்டே கொண்டுட்டாங்க, பொம்பளியே கடைசியாக வந்து அடித்தான் அவன் தான் பாசாங்க கத்துறாங்க. இருக்கிற 10 பேரும் கத்துறாங்க, பீகாக தான் கத்துறாங்க. கண்டிப்பாக வாங்க, படம் சூப்பராக ப்ரோ. நான் தியேட்டரில் கூட்டமே இல்லையா ப்ரோ? அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்க, எப்படி கொடுத்துருக்காங்க படத்துல? ஓகே ப்ரோ, முன்னாடி படத்தோட இந்த படம் நல்லா இருக்குமா? இதா பாத்துறீங்க, எந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க? சிஜி ஒர்க்ல எப்படி இருக்கு படம் ஃபுல்லாக? ரொம்ப டபுள் ஆக்ஷன் கிரைம், டபுள் ஆக்ஷன் ஏதோ டிஃப்ரெண்ட் வேரியன்ட் மாதிரி. வேற ஒரு கிரகத்துல? ஆமா, ஆமா ஆமா. பம்பிள் பம்பிள் பி ஆஸ் யூஷுவல் நல்ல ஹீரோயிசம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன சீன் பூஸ் வந்துச்சு? பம்பிள் பியோட ரிட்டர்ன், அதுக்கு சொன்னால் அது தெரிஞ்சிடும், பட் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது.
நிறைய பார்த்து ஆமா வித்தியாசம் எதுவும் பெருசா இல்லை, பட் ஸ்டோரி ஆல்மோஸ்ட் சேம் தான் எல்லாரும் மாதிரி. பட் எடுத்த ஸ்பீட்